சென்னை அடுத்த சோழவரம் பகுதியில் இரண்டு ரவுடிகள் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் என்கவுண்டர் நடைபெற்ற பகுதி முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த என்கவுண்டர் எப்படி நடைபெற்றது என்பது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் லதா வழங்கிட கேட்கலாம். லதா, இந்த என்கவுண்டர் எப்படி நடந்தது விவரம்? வணக்கம் பிரியங்கா. சென்னை அடுத்த சோழவரம் பகுதியில் இன்று இரண்டு ரவுடிகள் காவல்துறையினரால் வந்து என்கவுண்டரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த என்கவுண்டர் நடைபெற்ற பகுதி முழுவதும் தற்பொழுது காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வரப்பட்டு தொடர் விசாரணையானது வந்து நடைபெற்று வருகிறது. இந்த என்கவுண்டர் நடைபெற்ற இடத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் ஆர்டிஓ அலுவலர்களும் வந்து வருகை தந்து விசாரணையை வந்து மேற்கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட ரவுடிகள் சண்டே சதீஷ், அதேபோல முத்து சரவணன் ஆகிய இருவர் மீதும் ஏற்கனவே கொலை, கொள்ளை, மிரட்டல் என பல்வேறு வழக்குகளானது நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த என்கவுண்டரானது வந்து நடைபெற்று இருக்கிறது. இந்த என்கவுண்டர் தொடர்பாக காவல்துறையினர் தரப்பினர் தெரிவிக்கையில், ஏற்கனவே இவர் இரண்டு பேர் மீதும் பல வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் கடந்த மாதம் அதிமுக பிரமுகர் பார்த்திபன் என்பவரை வெட்டி கொன்ற அந்த வழக்கில் வந்து முக்கிய குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு இவர்களை கைது செய்வதற்கான தேடுதல் வேட்டை வந்து தொடங்கியிருப்பதாகவும், அதற்கு தனிப்படை அமைத்து தொடர்ந்து அவர்களை வந்து தேடி வந்த ஒரு நிலையில் இந்த சோழவரம் பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பாழடைந்த கட்டிடத்தில் அவர்கள் வந்து பதுங்கி இருந்த ஒரு தகவல் கிடைத்ததாகவும், அதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்வதற்காக இந்த பகுதிக்கு காவல்துறையினர் வந்து விரைந்து வந்த ஒரு நிலையில் அவர்களை கைது செய்ய சுற்றி வளைக்கும் பொழுது அவர்கள் தப்பிக்க முயற்சி செய்து அவர்களிடம் இருந்த கைத்துப்பாக்கியை பயன்படுத்தி காவலர்கள் மீது வந்து துப்பாக்கியில் வந்து சுட்டு இருக்கிறார்கள். எனவே காவல்துறையினரும் வந்து பாதுகாப்புக்காக தங்களுடைய துப்பாக்கிகளை பயன்படுத்தி இரண்டு ரவுடிகளையும் வந்து சுடப்பட்ட ஒரு நிலையில் முத்து சரவணன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும், சண்டே சதீஷ் என்பவர் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியில் உயிரிழந்ததாகவும் காவல்துறையினருடைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல பார்த்தோம் என்றால் இந்த மாதிரி தற்காப்புக்காகவே தாங்கள் வந்து இத்தகைய ஒரு என்கவுண்டரில் வந்து நடைபெற்றதாக காவல்துறையினர் தரப்பினர் தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையில், ஏற்கனவே வந்து தனிப்படையானது டெல்லிக்கு சென்று அவர்களை இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே கைது செய்து விசாரணைக்காக இங்கே அழைத்து வரப்பட்ட ஒரு நிலையில் இங்கே என்கவுண்டர் நடைபெற்றதாகவும் மற்றொரு தகவல்களும் வந்து பரபரப்பாக பேசப்படுகிறது. அதே போல பார்த்தோம் என்றால் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட முத்து சரவணன் என்பவரினுடைய தந்தை கோவிந்தராஜ் என்பவர் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே தன்னுடைய மகன் வந்து என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு புகாரையும் வந்து ஆவடி காவல் ஆணையரகத்தில் வந்து தெரிவித்து இருந்ததாகவும், அவர்களினுடைய பெற்றோர்களினுடைய தரப்பில் வந்து நமக்கு தகவல்களை வந்து தெரிவித்து இருந்தார்கள். இதற்கிடையே இந்த என்கவுண்டர் ஆனது எந்த அடிப்படையில் வந்து நடந்தது, உண்மையில் இந்த இடத்தில் என்ன நடந்தது என்பது தொடர்பான தொடர் விசாரணைகளும் ஆனது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பொன்னேரி ஆர்டிஓ அலுவலர்களும் இந்த பகுதிக்கு வருகை தந்து ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதும் காவல்துறையினர் வந்து பாதுகாப்புக்காக 50க்கும் மேற்பட்டோர் வந்து குவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தொடர் விசாரணையமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த என்கவுண்டர் நடைபெற்ற அந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் அந்த ரவுடிகளினுடைய அந்த கைத்துப்பாக்கி, அதே போல தோட்டாக்கள் சிதறி கிடக்கக்கூடியது, அதே போல அவர்கள் பயன்படுத்திய அந்த செருப்பு, இந்த மாதிரி ஆன ஒரு காட்சிகளையும் வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல பார்த்தோம் என்றால் இந்த பாழடைந்த கட்டிடத்தில் வந்து ரவுடிகள் வந்து பதுங்கி இருந்ததாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில், இந்த பாழடைந்த கட்டிடத்திற்குள் அந்த இரண்டு பேரும் பயன்படுத்திய உடைமைகள், ஆடைகள் உள்ளிட்ட உடைமைகளும் வந்து இந்த கட்டிடத்திற்குள் கிடப்பதையும் வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கிடையே இந்த என்கவுண்டர் என்ன நடந்தது என்பது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் ஆர்டிஓ அலுவலர்களும் இந்த பகுதிக்கு வருகை தந்து விசாரணை மேற்கொள்ள இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நீதித்துறை இது தொடர்பான விசாரணையை வந்து கையில் எடுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.